கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. பண்டைய தமிழர்களின் வாழ்வும் கலையும் பொன்னேட்டிலே பொறிக்கப்பட வேண்டியவை. தமிழகம் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களால் ஆளப்பட்டதில் அதில் சோழர்கள் கலை பண்பாடு இலக்கண இலக்கிய வாயிலாக நூற்றாண்டுகள் தாண்டியும் இந்த உலகமே கண்டு வியக்கும் வண்ணம் வாழ்ந்து அழிக்க முடியாத அடையாளங்களை விட்டு சென்றனர். அரசியலிலும் போர்க்கலையிலும் கட்டிடக்கலையிலும் சிறப்போடு இருந்து இவருடைய காலம்தான் பொற்காலம் என போற்றப்பட்ட சிறப்போடு நூற்றாண்டுகள் தாண்டியும் வாழ்ந்த வண்ணம். அத்தகைய மாமன்னனின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகள் இதோ உங்கள் கண்முன்னே. தம்பி ஒரு நிமிஷம் நெல்லுப்பா. தாத்தா என்ன தாத்தா புதுசா பாக்குறமான்னு என்ன பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்லடா, இப்போ சட்டையில என்னமோ எழுதி இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் என்னன்னு பாத்துட்டு இருக்கேன். நல்லா பாருங்க தாத்தா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழனா? ஆமா தாத்தா, ஐ எம் எ பியூர் தமிழன். பியூரா? அப்படின்னா என்னடா அர்த்தம்? சுத்தமான தமிழன் அர்த்தம் தாத்தா. அப்படியா? சரி, தமிழில் எத்தனை எழுத்துக்கள்னு தெரியுமா? இல்லை தமிழில் எத்தனை இலக்கண இலக்கிய வகைகள் நூல் இருக்குனாவது தெரியுமா? அதெல்லாம் எதுக்கு தாத்தா கேட்குறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தமிழ் பேசுகிறேன். ஸோ ஐ எம் எ தமிழன். தமிழ் பேசுகிற எல்லாரும் தமிழன்னா? வெளிநாட்டில் கூட தான் கொஞ்சம் பேர் தமிழ் பேசுவாங்க, அவங்களெல்லாம் தமிழன் ஒத்துக்க முடியுமா? அப்போ உங்களை பொறுத்தளவு தமிழன் சொல்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க தாத்தா. சொல்கிறேன், இப்போ இருக்கிற பெற்றோர்கள்லாம் தான் பையன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அவனை எப்படியாவது அந்த பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டு வந்துடணும் தான் பார்க்குறாங்க. ஆனால் நான் சொல்கிற நம்ம தமிழ் மன்னர் அந்த காலத்திலேயே தான் பையன் தெரியாமல் ஒரு கண்ணுக்குட்டி ஏற்றி கொண்டுட்டாருன்றக்காண்டி தான் பையனை கூட பார்க்காம அதே இடத்துல தேரேற்றி கொண்டுட்டாரு. தேரேற்றி கொண்டுட்டாரா? அவருக்கு மகன் மக்கள் மேலாம் பாசமே இல்லையா தாத்தா? பிறகு எப்படி மக்கள்ல பார்த்து பாரு. பார்த்தீங்களாங்க, எதையுமே தெரியாததான் இந்த ஜென்ரேஷன்ல இருக்காங்க. அது அப்படி இல்லைடா, அந்த மன்னர் ஏறத்தாழ 45 ஆண்டுகள் பல நாடை வெற்றி கொண்டு ஆழ்ந்து வந்தான், அவங்க மக்களை சந்தோஷமா பார்த்துக்கிட்டான். இவர் மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லா சோழ மன்னர்களும் இப்படித்தானா தாத்தா? அதைதான் முதலையே சொன்னேன்லடா, இவங்க புகழ சொல்றதுக்கு ஒரு நாள் போதாதுன்னு. சரி, நீ திருச்சி போயிருக்கியா? ஆட பேருக்கு என்ன தாத்தா, இங்கிட்டு மணப்பாறை தேங்காய் பால் முறுக்கு, இங்கிட்டு கும்பகோணம் டிகிரி காஃபி குடித்த சுவை இன்னும் நாக்கிலே நிக்கி தாத்தா. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. அங்கே கல்லணைன்னு ஒன்று இருக்கு, அதை பற்றி ஏதாவது தெரியுமா? கல்லணையா? அப்படியே என்ன தாத்தா? கரிகாலன்ற மன்னர் 1ஆம் நூற்றாண்டில் ஆழ்ந்து வந்தான், அவனோட நல்ல ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த கல்லணை. அந்த காலத்தில் அவங்க மக்களுக்கு
காவேரி ஆறு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. வெள்ளம் வந்து அவங்க ஊர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதை தடுக்கிறக்காண்டி அந்த காலத்திலேயே வெறும் பாறையும் களிமண்ணையும் வச்சு அவ்வளோ பெரிய அணையை கட்டிட்டாங்க. அது இப்போ வரைக்கும் திருச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கு. பாறை களிமண்ணா, அது எப்படி தாத்தா சிமெண்ட் மண்ணில் இல்லாமல் அணையை கட்ட முடியும்? ஓடுற ஆற்று நீரில் முதல் பாறையை கொண்டு வந்து போட்டாங்க, அது ஆற்று நீரின் அரிப்புனால் அப்படியே உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பாறை அது மேலே வச்சு ரெண்டத்தையும் தண்ணியில் கரையாத களிமண்ணை வச்சு ஒட்டிடுவாங்க. இப்படி தான் அந்த கல்லணையவே கட்டினாங்க. வாவ், சூப்பர் இன்ஜினியரிங் மூளை தாத்தா. இதே போல தான் டெல்லி ஐஐடியில் வந்தாங்க இந்த ஆராய்ச்சி பண்ண. அவங்களும் இது மாதிரி தான் ஆச்சரியப்பட்டு போனாங்க. தாத்தா நீங்கள் சொல்லும் போதெல்லாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சோழ நாடு பார்க்கணும் போல இருக்குது தாத்தா. சரி, நான் ஒன்று பண்ணுறேன், உனக்கு ஒரு பாட்டாக காமிக்கிறேன், பார்க்குறியா? ஆ, பாப்போமா. மண்ணை அச்சு
பொன்னி நதியா? அது எங்க தாத்தா இருக்கு? நான் கேள்வி கூட பட்டது கிடையாதே. அது ஆக்சுவலி காவேரி நதி தான்டா. கரிக்குள அந்த கல்லணையை கட்டின பிறகுதான் அந்த நதிக்கு பொன்னி நதினே பேர் வந்துச்சு. ஓ காவேரியா, கேள்விப்பட்டிருக்கேன் தாத்தா. சரி, இப்ப இந்த உலக அதிசயம் அப்படின்னு ஏதோ சொல்றாங்கல்ல, அது எதை வச்சு சொல்லுவாங்க? யுனிக்கா எது இருக்கோ அதான் தாத்தா உலக அதிசயம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழர்களோட கட்டிட கலை கொண்டு இருக்கு, அதை பத்தி உனக்கு தெரியுமா? அப்படியா, அது எது தாத்தா? தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம். இத தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. பெரிய கோயிலா? இது இந்த உலக அதிசய லிஸ்ட்லயே கிடையாது. ஆமா, இதுல என்ன தாத்தா ஸ்பெஷலு? பாறையோ மலையோ இல்லாத இடத்துலயே வெறும் பாறையை வச்சு அவ்வளோ பெரிய கோயிலை கட்டிடுவாங்க. அதுவும் இப்போ இருக்கிற மாதிரி ட்ரக்கு, லிஃப்ட்டு, எலிவேட்ரு, கிரேனு, எந்த விதமான டிரான்ஸ்போர்ட் வசதியும் இல்லாத காலத்திலேயே. அப்புறம் எங்கேருந்து தாத்தா, எப்படி தாத்தா பெரிய பெரிய பாறைகள்லாம் கொண்டு வந்துருக்க முடியும்? அதாவது தஞ்சையிலேருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க புதுக்கோட்டைன்ற மாவட்டத்திலேருந்து 3000 யானைகள், 5000 குதிரைகள், 1000கணக்கான மாட்டுவண்டிகளை வச்சு எல்லா கல்லையும் கொண்டு வந்தாங்க. தலை சிறந்த சிற்பிகளை வச்சு டைனமிக் ஆர்கிடெக்சர்ன்ற முறையில் இந்த கோயிலை 7 வருஷத்தில் கட்டிட்டாங்க. ஆச்சரியமா இருக்கே தாத்தா. சரி, உனக்கு பூகம்பம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? இது கூட தெரியாம இருக்கீங்களே தாத்தா, எல்லா பில்டிங்கும் இடிஞ்சு விழுந்துரும். ஆனா அந்த கோயில் வரைக்கும் 6 தடவை பூகம்பம் வந்துருச்சு, இப்ப வரைக்கும் ஒரு சின்ன விரிசல் கூட உள்ள தெரியுமா? அதிசயமா இருக்கே தாத்தா, இப்படிப்பட்ட அதிசய கோயில கட்டினது யாரு தாத்தா? விஜயாலன் வழி வந்த வீரர், சுந்தர சோழலின் வீர புதல்வர், மக்கள் போற்றும் பேரரசர், மக்களால் போற்றப்படும் பேரரசர், கலிங்கம் முதல் ஈழம் வரை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த வேந்தர், உலகெங்கும் ஆளுமை செலுத்திய தமிழ் பெரும்பாட்டன், அவனே மும்முடி சோழன், அழகிய சோழன், சிவபாதசேகரர், சோழ நாராயணன், திருமுறை கண்ட சோழன், கேரளாந்தகன், சிங்களாந்தகன், பாண்டிய குலசனி, ஜெயம் கொண்டான். இத்தனை பேரை தாத்தா இந்த கோயில கட்டினாங்க? ஒருத்தருக்கு தாண்டா இத்தனை பேரு? ஒருத்தருக்கா? இந்த பேரெல்லாம் நான் கேள்வி கூட பட்டது கிடையாதே தாத்தா. எதையும் தெரிஞ்சுக்காதனால இந்த ஜென்ரேஷன்ல இருக்கீங்க. சரி, உனக்கு தெரிஞ்ச பேரே சொல்றேன், அருள்மொழிவர்மன் என்ற ராஜ ராஜ சோழன். ஓ ராஜராஜ சோழனா, கேள்விப்பட்டிருக்கேன் தாத்தா. அவரை பத்தி இப்ப சொல்றேன் பாரு. சிற்பி நந்தி சிலையை செதுக்கி கொண்டிருந்தார். ஒரு சிறுவன் சிற்பிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அப்போது ராஜராஜ சோழன், அபய குலசேகரன், அறிவூர் கலங்கம், அழகிய சோழன், மனிதர் குல மாணிக்கம், ராஜமாத்தாண்டன், உத்தம சோழன், மும்முடி சோழ சக்கரவர்த்திகள், மும்முடி சோழ சக்கரவர்த்திகள். ஐயா, நமது மாமன்னர் ராஜராஜ சோழன் பிறந்த நாளான ஐப்பசி சதயத்தின் நாளான இன்று நமது தஞ்சை மாநகரத்தில் பெரும் விழாவாக கொண்டாடுகின்றனர். தெருவெல்லாம் ஊர்வலம் செல்கின்றனர். அந்த அற்புத காட்சியை காண இங்கு வேலை செய்து கொண்டிருந்த சிப்பிகளும் மற்றவர்களும் கூட வெளியே சென்றனர். தாங்கள் மட்டும் எப்பக்கமும் கவனத்தை செலுத்தாமல் இந்த சிற்பத்தை செதுக்கேடு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தங்களது கடமையின் உயர்வை என்னவென்று பாராட்டுவது? இந்த அளவிற்கு பொறுப்புள்ள தங்களை இங்குள்ள சிப்பிகளுக்கு தலைமை சிப்பியாக நாம் மன்னர் நியமித்துள்ளார் என்றார். அவரது அறிவுத்திறனை எப்படி புகழ்வது? பொன்னா, இன்று மும்முடி சோழ மண்டலமாக விளங்கும் தமிழகம் மட்டும்தான் நம் மன்னரின் பெருமையை பாராட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தஞ்சை மாநகரில் அவர் அமைக்கப் போகும் இந்த பெருடையார் கோவில் அருளுடைய ஆலயமாக அமைந்த பின் அவருடைய புகழை அகிலமே பாராட்டப் போகிறது. இந்த வெற்றிலை போடும் பழக்கம் எனக்கு உண்டென்ற இந்த சிறிய விஷயத்தை கூட மன்னர் புரிந்து கொண்டு அதை மடித்து கொடுக்கவும் படிக்கத்தை சுமக்கவும் உன்னை எனக்கு பணியாளனாக நியமிக்கிறார் என்றால் சக்கரவர்த்திகள் ஒவ்வொரு உள்ளத்தையும் பழக்க வழக்கங்களையும் கூட எந்த அளவுக்கு தெரிஞ்சுகிறார் பார்த்தாயா? ஆமையனே, நம் மன்னர் ஆட்சியில்தான் இல்லை என்ற சொல் இருக்க இடமே இல்லாமல் தவிக்கிறது என்று எல்லோரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். அபய குலசேகரன், அறிவூர் கலங்கம், அழகிய சோழன், ராஜமாத்தாண்டன், உத்தம சோழன். அன்பு மார்லும் கொண்ட ராஜராஜர் வாழும் இந்த பொற்காலத்தில் நாம் எல்லோரும் வாழ மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறோம். பொன்னா, எங்க வெற்றிலையும் எடுத்துக்கொடு.
பொண்ணா பலே பலே பொண்ணா, நான் சிற்பக்கலையில் காட்டும் கவனத்தை விட நீ வெற்றிலை மறுத்தரும் கலையில் மிகவும் உயர்ந்து விட்டாய். சக்கரவர்த்திகளா, ஆண்டவா, இந்த சோழ மண்டலத்தை கட்டி காக்கும் தாங்கள் தங்கள் பொற்கரத்தால் இந்த ஏழை சிற்பிக்கு வெற்றிலை மறுத்து கொடுத்தீர்கள். மன்னர் மன்னவா, செங்கோலேந்தும் தாங்கள் தங்கள் திருக்கரத்தால் ஏழை சிற்பிக்கு எச்சில் சுமந்தீர்கள். மகாசக்தியாரே, உளியை கையில் எடுத்து இந்த உலகத்தை காக்கும் தெய்வங்களையே உருவாக்கும் உங்களுக்கு ஒரு நொடி பொழுதாவது அந்த படிக்கத்தை சுமக்கும் பாக்கியத்தை நான் பெற்றேன் என மனமாற பூரிப்படுகின்றேன். நாடுவாள செங்கோலேந்தும் என்னை விட நல்ல கலைகளை வாழ்விக்கும் உங்களை போன்ற மாபெரும் கலைஞர்களுக்கு என்றென்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். காலப்போக்கிலே என் மகன் ராஜேந்திரன் என்னை விட திறமையாக ஆட்சி செலுத்தி பல அரிய செயல்களை செய்து காட்டிவிட்டால் வருங்கால வரலாற்று ஆசிரியர்கள் என்னை விட என் மகனை ஒரு படி அதிகமாக எழுதிவிடுவார்கள். ஆனால் உங்கள் நிலை அப்படியல்ல. காக்கை குருவிகள் அமர்ந்து எச்சமிட்ட கற்பாறைகள் எல்லாம் உங்கள் கரங்கள் பட்டவுடன் கடவுள் சிலைகளாக காட்சியளிக்கின்றன. வருங்காலத்திலே கோடான கோடி கரங்கள் இவைகளுக்கு அஞ்சலி செலுத்த போகின்றன. இப்படி காலத்தையும் கடந்து வரும் காலங்களையும் கடந்து நிற்பது உங்கள் கலை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அடங்கி இருப்பது எம் போன்ற மன்னரின் நிலை. அப்படி இருக்கையில் உம்மை தாழ்த்தி எம்மை புகழ்கிறீர்களே, இது சரியா? மன்னர் மன்னா, தாங்கள் 1000 சமாதானம் சொன்னாலும் அடியேன் மனம் அமைதி அடையாது. நான் அறியாமல் பெரும் பாவத்தை செய்துவிட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நான் என்றோ செய்த புண்ணியத்தின் பயனை இன்றுதான் பெற்றதாக நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆஹா, தங்களின் பெருந்தன்மையை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை மன்னா. இன்று தஞ்சை மாநகரம் தங்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோலாகலத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் என்னை நாடி வந்திருக்கிறீர்களே. அவர்கள் சாதாரண ஒரு மனிதனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் நானோ ஆண்டவன் பிறக்கும் அற்புத காட்சியை காண வந்திருக்கிறேன். ராஜராஜா, அந்த அற்புத காட்சியை கண்டாகிவிட்டதா? கண் குளிர கண்டு விட்டேன் அக்கையாரே. அத்தோடு நம் மகாசக்தியாருக்கு தொண்டு செய்யும் பாக்கியமும் எனக்கு கிடைத்தது. உன் பிறந்த நாளை முன்னிட்டு நம் நாட்டு மக்கள் கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றவும் காணவும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இனியும் அவர்களை காக்க வைக்க வேண்டாம், வா செல்வோம். தஞ்சை மாநகரத்து குடிமக்களே, இன்று நம் ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகள் பிறந்த ஐப்பசி திங்கள் சதய திருநாள். இந்த சுபநாளில் விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கனம் அமைச்சர் மதுராந்தகர். Thank you.
அரண்மனைக்கு வருதல். என்ன ராணியாரே, என்னை கை குழந்தை போலாக்கி திருஷ்டி எல்லாம் பலமாக சுற்றுகிறீர்களே. இன்று உங்கள் பிறந்த நாளை முன்னிட்டு தங்களை போற்றி புகழாதவர்களே இல்லை. அப்பப்பா கல்லடிக்கு கூட தப்பலாம், ஆனால் கண்ணடிக்கு தப்பவே முடியாது. தேவி, என்ன இங்கு புதிதாக மூன்று பெட்டிகள் காட்சியளிக்கின்றன? இவை மூன்றும் உங்கள் பிறந்த நாளை முன்னிட்டு பரிசாக வந்த பெட்டிகள். எனக்கு பரிசா? கொடுத்தவர் யாரோ? உங்கள் செல்வ புதல்வி, அன்பு, ஆசை, அத்தனைக்கும் உரிய அருமை திருமகள் குந்தவை தான் கொண்டு வந்திருக்கிறாள். ஓ, இளவரசியார் கொடுத்த பரிசோ? எங்கே அந்த குறும்புக்காரி? பெட்டிக்குள் இருக்கும் பொருட்களை தாங்களே எடுத்து பார்த்து சரியான விளக்கம் சொல்ல வேண்டுமாம். அதன் பிறகுதான் அவை வெளியே வருவாளாம். எனக்கு விளக்கம் சொல்ல தெரியாத அளவுக்கு பரிசு பொருட்கள் வைத்திருக்கிறாளா? அவ்வளவு அதிமேதியாகிவிட்டாளா அவள்? இந்த பிரச்சனையில் என்னை இழுக்காதி. இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே? மும்முடி சோழன் நான். ஒரே நொடியில் நான் அவளை வரவழைக்கிறேன். ஒரு கருங்கல், ஒரு வைரக்கல், மென்மையான மலர், என்ன என்ன இது? விளையாடுகிறாளா அவள்? விளையாட்டோ வினயமோ, விளக்கம் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. பைத்தியக்காரத்தனமான எதை எதையோ வைத்திருக்கிறாள். இதற்கு யார் விளக்கம் கூற முடியும்? நான் சொல்கிறேன்ப்பா. அப்பா, இந்த பொருட்களுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு முன்னால் இன்று தங்கள் பிறந்த நாள். இந்த பொன்னான நாளில் எல்லோரும் மனமாற வாயார வாழ்த்தி விட்டார்கள். நானும் அப்படி வாழ்த்த முடியுமா? உங்கள் பெண்ணாயிற்றே, உங்களுக்கு என் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். தமிழ் அமைந்தது முருகனுக்கு, தம்பிகள் அமைந்தது ராமனுக்கு, பிள்ளை அமைந்தது சிறு தொண்டனுக்கு, பெண்ணாக இந்த குந்தவை அமைந்தது இந்த ராஜராஜ சோழனுக்கு. மகளே, நீயும் வாழ்க, பிறரையும் வாழவை. முதலில் எனக்கு அதற்கு விளக்கம் கூறு. அப்பா, இது என்ன? கருங்கல். தாங்கள் அத்தானி மண்டபத்தில் அமர்ந்து நீதி வழங்கும் போது வேண்டியவர் வேண்டாதவர் எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் தங்கள் மனதை இந்த கருங்கல் போல் வைத்துக் கொண்டு நீதி வழங்குவீர்கள். அது சரி, அந்த வைரக்கல்லை ஏன் வைத்தாய்? களத்தில் நின்று மாற்றானிடம் போரிடும் போது உங்கள் நெஞ்சம் இந்த வைரம் போல் உறுதியாக இருந்து பல வெற்றிகளையும் தேடித் தருகிறது. அதை குறிக்கவே இந்த வைரக்கல்லை நான் வைத்தேன். வைர நெஞ்சம் படைத்தவன் என்று கூறிவிட்டு பின் இந்த மென்மையான மலரையும் ஏன் வைத்தாய்? நான் இந்த மலரை போல என்றாவது எங்கேயாவது வாடினேனா வதங்கினேனா? ஐயோ, அப்படி இல்லையப்பா. பிறகு எப்படி அப்பா? மனைவியிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் தங்கள் மீது மற்றற்ற அன்பு செலுத்தும் இந்த நாட்டு மக்களிடத்திலும் பழகும் போது கல்லாக வைரமாக இருக்கும் தங்கள் மனம் இந்த மலரை போல் மென்மையாக மாறிவிடுகிறது. அதை குறிக்கவே இந்த மலரையும் வைத்தேன். மற்ற இரண்டு பெட்டிகளில் பொருட்களுக்கு நீங்க விளக்கம் சொல்கிறீர்களா, அல்லது அதையும் நானே சொல்லட்டுமா? நானே சொல்ல முயற்சிக்கிறேன், பார்க்கலாம். இதோ பாருங்கள், இது வைர முடி, இது நாற்று முடி. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். மன்னனின் வைரமுடி உயர வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் வயலிலே நட்டு வைக்கும் நாற்று முடியும் உயர வேண்டும். இந்த சோழ நாட்டிலே நாற்று முடியும் உயர்ந்திருக்கிறது, மன்னனின் வைரமுடியும் உயர்ந்திருக்கிறது. என்ன மகளே, சரிதானா? சரிதான். அப்பா, இது என்ன? இது வெண் சாமரம், கவரிமான் முடியினால் செய்யப்பட்டது.
எப்போன்ற மன்னருக்கு முன்னே வீசப்படுவது. ஏன் தெரியுமா? ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிர் வாழாது கவரிமான். அதே போல் மன்னனே நீயும் மானத்தோடு இரு, மானத்தோடு இரு என்பதை குறிக்கவே இது மன்னர்களுக்கு முன் வீசப்படுகிறது. போதுமா விளக்கம், இல்லை இன்னும் வேண்டுமா? அப்பா! மகளே, உன் அப்பனம்மா நான். நீ சரியாக சொல்கிறாயா என்று பார்க்கத்தான் முதலில் உன்னை கூறச் சொன்னேன். வாருங்கள் அக்கையாரே, வாருங்கள். இன்று உங்கள் அன்பு தம்பியின் பிறந்த நாள். இந்த நாடே என்னை வணங்கிவிட்டது. ஆனால் நான் வணங்கி வாழ்த்து பெற இந்த மும்முடி சோழ மண்டலத்திலே தாங்கள் ஒருவர் தானே இருக்கிறீர்கள். அன்னை இல்லாத எனக்கு அன்னையாய், பாசத்தின் சிகரமாயிருக்கும் என் அருமை அக்கையாரே, உங்கள் பொற்பாத கமலங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். ராஜராஜா, உன்னை வாழ்த்துவதற்கு எனக்கு வார்த்தைகளை கிடைக்கவில்லை அப்பா. சுருங்க சொன்னால், கடவுள் தர்மத்தை காக்க பல நல்லவர்களை படைப்பதும் உண்டு, அது முடியாத போது தானே நேரில் வந்து பிறப்பதும் உண்டு. அப்படி பிறந்த தெய்வத்தின் வடிவம் தானப்பா நீ. உன்னை வாழ்த்த என்னால் முடியுமா? பல்லாண்டு நீ வாழ்ந்து எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும். அப்பா! சொல் மகளே. இந்த நன்னாளில் நம்மோடு இருந்து மகிழ்ச்சி அனுபவிக்க அண்ணன் ராஜேந்திரன் இங்கே இல்லையே என்பதை நினைத்து என் மனம் மிகவும் சங்கடப்படுகிறதப்பா. பொன்னான வேங்கை நாட்டின் விடுதலைக்காக போராட சென்றிருக்கிறான். இந்நேரம் வெற்றி வாகையை சூடியிருப்பான் என் மகன். இவ்வாறாக ராஜேந்திர சோழன் தன் நண்பனான விமலாதித்தன் நாட்டை பகைவரிடமிருந்து மீட்கிறான். அந்நேரத்தில் சத்யாசீரர் என்ற மன்னனும் ராஜதந்திரியா யார் நீ? இளவரசே, இவர்தான் சத்யசீரரின் ராஜதந்திரி. பெயர் பாலதேவர். சத்யசீரரை இந்நிலைமைக்கு கொண்டு வந்த புண்ணியவான் இவன்தான். தவறான கணக்கை போட வேண்டாம். சோழ சக்கரவர்த்தியிடம் சமாதானமாங்கள் போய்விடுங்கள் என்று சத்யசிரேயரிடம் பலமுறை மன்றாடி கெஞ்சினேன். அந்த பாவி கேட்கவில்லை. அதனால் எனக்கு இந்த பதவி வேண்டாம், நான் விலகிக் கொள்கிறேன் என்றேன். அந்த துரோகி என்னை கட்டி போட்டு வெட்ட வந்தான். நல்ல சமயத்தில் வந்தீர்கள், நான் தப்பித்து கொண்டேன். இந்த மனிதர் பேச்சில் நம்பிக்கை இல்லை விமலாதித்தா. இவரை சிறையில் அடைத்திருங்கள். என்னை ஒன்றும் செய்துவிடாதீர்கள், உங்கள் பக்கம் சேர்ந்து விடுகிறேன். ராஜேந்திரா, இவரை சிறையில் அடைத்து பிரயோஜனம் இல்லை, சிரத்தை கைது விடுவோம். ஐயோ, என்னை கொன்று விடாதீர்கள், நல்ல ராஜ தந்திரியை இழந்து விடாதீர்கள். உங்கள் ராஜதந்திரம் எங்களுக்கு தேவையில்லை. கட்டை அவிழ்த்து விடுங்கள். என் ராஜதந்திரத்தின் திறமைக்கு சான்றாக ஒரு நிகழ்ச்சியை இங்கு நடத்தி காட்டுகிறேன். ராஜேந்திரா, இந்த கயவனின் கட்டை நீயே அவிழ்த்து விடு. என்ன அதிசயத்தை செய்ய போகிறீர்? நான் ஒரு பெரிய மேதை என்பதை உங்களுக்கு புரிய சோழ சாம்ராஜ்யத்தின் இளவரசருக்கும் வேங்கை நாட்டு இளவரசருக்கும் வேண்டுமானால் தாங்கள் போட்டிருக்கும் இந்த மாறுவேடம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தங்களை போல் ராஜதந்திரியாக விளங்கும் எனக்கு புரியாமல் இருக்குமா சக்கரவர்த்தி அவர்களே? சோழ சக்கரவர்த்தி அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். பலே பாலதேவரே, என் உளமாற நீங்கள் பெரிய மேதை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எங்கள் சோழ சாம்ராஜ்யத்தின் அரசியல் தந்திரியாகவும் என் அந்தரங்க ஆலோசகராகவும் உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
ராஜேந்திரா, உன் தந்தையின் இச்செயல் நன்மை தருவதாக தெரியவில்லையே. விமலாதித்தா, எனது தந்தை எதையும் ஒரு காரணத்தோடு தான் செய்வார். பொறுத்திருந்துதான் பார்ப்போமே. மன்னரை பார்த்து விமலாதித்தன், இவன் நம் பகைவரின் கையாள் என்று கூறியும் சக்கரவர்த்தி அவனை ராஜதந்திரியாகவே ஏற்றுக்கொள்கிறான். பின் விமலாதித்தன் தன் அண்ணனான சக்தி மன்னனின் ராஜதந்திரம்தான் என்னவென்று தெரியாமல் மக்கள் அனைவரும் புலம்பிக் கொண்டிருந்தனர். அச்சமயத்தில் குந்தவை சோழ மன்னரிடம் நம்பியாண்டான் நம்பியை அறிமுகம் செய்தல். ராஜராஜா, இவர்தான் நான் கூறிய நம்பியாண்டார் நம்பி. ஈசனின் பெருமையை உலகெங்கும் பரவ செய்து கொண்டிருப்பவர். வாருங்கள் அடிகளாரே, இறைவனின் பாடல்களை கேட்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். சுற்றுனை வேதியன் ஜோதிவானவன், சுற்றுனை வேதியன் ஜோதிவானவன், பொற்றுனை திருந்தடி போரந்தன் கை தோள கொற்று முழுவதுமே தங்களுக்கு மனப்பாடமா? இல்லை சக்கரவர்த்தியே, அந்த அமுத கடலில் அடியேன் ஒரு சிறு துளியை தான் பருகினேன். இருந்தாலும் மூவர் பாடிய தேவாரங்களை திருமுறைகளாக வரிசைப்படுத்தி அதை உங்கள் காலத்திலேயே தமிழகத்தில் உள்ள ஆலயம் அனைத்திலும் தவறாமல் பாடச் செய்ய வேண்டும் என்பது என் ஆசை. அப்படியே செய்துவிடலாமே, இதில் என்ன தடை இருக்கிறது? தடை இருக்கிறது சக்கரவர்த்தியே. மூவர் பாடிய தேவார சுவடிகள் அனைத்தும் தில்லையில் நடராஜ பெருமான் கோயிலில் நீண்ட காலமாக ஒரு தனி அறையில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. தேவாரம் பாடிய ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூவருமே நேரில் சென்று சொன்னால்தான் சுவடிகளை கொடுக்க வேண்டும் என்று அங்கே ஒரு சம்பிரதாயம் நிலவுகிறது. இது சிரமமில்லையே, மூவரையும் நேரில் அழைத்து செல்லலாமே. ராஜராஜா, என்ன விளையாடுகிறாய்? தேவாரம் பாடிய மூவரும் இறைவனடி சேர்ந்து எத்தனை காலம் ஆகிறது? மன்னிக்க வேண்டும் மக்கையாரே, அவர்கள் எல்லாம் சாகாவரம் பெற்றவர்கள். நம்மை விட்டு நீங்கவும் இல்லை, மறையவும் இல்லை, என்றுமே நம்மோடு தான் இருக்கிறார்கள். அமைச்சரே, நல்ல நாள் ஒன்று பார்த்து நாமும் தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வருவதாக தில்லைவாள் மறையவருக்கு செய்தி அனுப்புங்கள். ராஜராஜன், நம்பியாண்டார் நம்பி, குந்தவை, தில்லை நடராஜர் கோவிலுக்கு செல்லுதல். அப்போது தில்லைவாள் மறையோரே, வணக்கம். மன்னா, வாழ்க பல்லாண்டு. மறையோரே, அப்பர் திருநாவுக்கரசர், சுந்தரர் இம்மூவரின் கைமுத்திரன் கூடிய தேவார சுவடிகளை இவ்வாலயத்தில் ஏதோ ஒரு திருவரையில் வைத்து பூட்டி அதன் திறவுகோலை தாங்கள் தான் வைத்திருக்கலாமே. ஆம் சக்கரவர்த்திகளே, திறவுகோல் என்னிடம்தான் உள்ளது. தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வந்து கூறினால்தான் அந்த திருவரை கதவை திறக்க வேண்டும் என்ற சம்பிரதாயமும் நிலவுகிறதாமே. அதுவும் உண்மைதான் சக்கரவர்த்தியே. ஆனால் தாங்கள் இன்று அந்த மூவருடன் வருவதாகவும் திறவுகோலை எடுத்து வைக்க வேண்டும் என்றும் நீங்கள் ஏற்கனவே அனுப்பிய உத்தரவை கேள்விப்பட்டதிலிருந்தே எங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கின்றது. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? மூவருடன் நான் வரமாட்டேன் என்ற சந்தேகமா உங்களுக்கு? இல்லை சக்கரவர்த்திகளே. மன்னா, எங்கிருக்கிறார்கள் மூவரும்? எப்படி வரப்போகிறார்கள்? எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லையே. வருவார்கள் அமைச்சரே. பாலருந்தும் குழந்தை பருவத்திலேயே உமையவளின் ஞான பாலை அருந்தி எண்ணற்ற தேவாரங்களை படைத்த திரு ஞான சம்பந்தர்,
கல்லோடு சேர்த்து கட்டி கடலிலே தள்ளினாலும் அங்கும் நமக்கு நல்ல துணையாயிருப்பவன் நமச்சிவாயன் என்று பாடி நாவுக்கே அரசர் என்று புகழ் பெற்ற திரு நாவுக்கரசர் தனது அந்தரங்க விஷயத்துக்காக இறைவனையே தூது போக சொன்னவர் மறுத்தால் எங்கே தனது சுந்தர தமிழால் தன்னை பாடாமல் விட்டு விடுவாரோ என்று பயந்து இறைவனே இவருக்காக தூது சென்றார் அப்படிப்பட்ட சுந்தரர் மறையோரே இதோ தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வந்துவிட்டனர் இனி என்ன தடை திருவரை கதவை திறக்கலாமே மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்திகளே என் சொல்லை தாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பொன்னால் செய்யப்பட்ட மூன்று சிலைகளை கொண்டு வந்து மூவரும் வந்திருப்பதாக கூறுகிறீர்களே இதை எப்படி ஒத்துக்கொள்வதென்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை மறையோரே இம்மூவரையும் பொன்னால் செய்யப்பட்ட சிலை என்று நீங்கள் முடிவு கட்டுவதாக இருந்தால் இதோ அம்பலத்தில் காலை தூக்கியாடும் பாவனையிலே வீற்றிருக்கிறாரே என்னப்பன் நடராஜன் இவனும் பொன்னால் செய்யப்பட்ட சிலைதான் இவர்களுக்கு உயிரில்லை என்றால் இவனுக்கும் உயிரில்லை வெறும் சிலைதான் சக்கரவர்த்திகளே பொன்னாக மழையாக கல்லாக எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை கடவுள் என்று ஒப்புக்கொண்டு வழிபடும் போது அந்த கடவுளுக்கு தொண்டு செய்த இம்மூவரும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் இவர்களையும் ஏன் அடியவர்கள் என்று ஒப்புக்கொள்ள கூடாது இவன் தெய்வம் என்றால் இவர்களும் தெய்வம்தான் இவர்கள் சிலை என்றால் இவனும் சிலைதான் என்ன சொல்கிறீர்கள் மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்திகளே இதோ திறவுகோல் ராஜராஜா உன் திறமையை நான் என்னவென்று சொல்வது அரசியலில் மட்டுமல்ல ஆலயத்திலும் உன் ராஜதந்திரம் வென்றுவிட்டது அனைத்தும் உங்கள் ஆசை அக்கையாரே அடிகளாரே நாம் சென்று ஏடுகளை எடுத்து வருவோம் திருவரை கதவை ராஜராஜன் திறவுகோல் கொண்டு திறந்து ஓலைச்சுவடியை எடுத்து வருதல் எதுவுமே நடப்பதில்லை எடுத்தந்தான் அடி தில்லை
தனக்கும் அன்பு நிலவியது. இதை அறிந்த பாலதேவர் சூழ்ச்சி செய்து ராஜராஜ சோழனிற்கும் விமலாதித்தன் மீது வெறுப்பு ஏற்பட செய்தார். விமலாதித்தனை சிறை கைதியாகவும் ஆக்கினார். பாலதேவர் சத்யஸ்ரீயரின் மகனுக்கு மன்னனின் மகளை மணமுடிக்க சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது குந்தவை பற்றி உனக்கும் அக்கறை இல்லை, உன் மனைவிக்கும் கவலை இல்லை, என்னாலும் அப்படி இருக்க முடியுமா? சீக்கிரம் இவள் திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய். நானும் அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டே வருகிறேன். அப்படியென்றால் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருப்பாய். நான் எந்த முடிவுக்கும் வரவில்லை. என் முடிவு என்ன என்பதை அறிவதற்காக நாம் பகைவன் சத்யாசிரியனிடம் இருந்து தூதுவன் வந்திருக்கிறான். தூதுவனா? அவன் கொண்டு வந்த தகவல்? சிறையில் இருக்கும் விமலாதித்தனுக்கும் நம் குந்தவைக்கும் மனம் முடித்தால் நம் பகைவனும் அவனுக்கு துணையாக வடவேந்தர்களும் நமது சோழ பேரரசின் மீது போர் தொடுப்பார்களாம். அதற்கு மாறாக சிறையில் இருக்கும் விமலாதித்தனை கொன்று நம் குந்தவைக்கும் சத்யாசிரனின் மகனுக்கும் மனம் முடித்தால் கங்கையும் கடாரமும் தாண்டி அடிவாரத்திற்கு அப்பாலும் சோழ பேரரசின் புலிக்கொடியை பறக்கவிட ஒத்தாசையாக இருப்பார்களாம். இதுவே அவன் கொண்டு வந்த தகவல். இதற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? நான் சொல்கிறேன், சின்ன பராக்கிரம கீர்த்தி வல்லப ராஜராஜ சக்கரவர்த்திகள் சிறையில் நிராயுதபாணியாக இருக்கும் விமலாதித்தனை கொல்வார். பகைவன் மகனுக்கு தன் மகளை பணைய பொருளாக அனுப்பி வைப்பார். அவள் போகிற வழியிலே உயிர் துறப்பார். பிறகு விமலாதித்தன் குந்தவை என்று இரு பிணகள் மேல் நடந்து சென்று அடிவாரத்துக்கு அப்பாலும் தனது புலிக்கொடியை பறக்க விடுவார். இந்த அரிய பெரிய செய்தியை கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் புதைத்து வைப்பார். குந்தவை, குந்தவை, சக்கரவர்த்திகளின் மனம் அதிகம் வேதனை படுமளவு பேசுகிறாய். இது அத்தனை சரியல்ல. இதோ பாருண்ணா, அவர் உனக்கு சக்கரவர்த்தியாக இருக்கலாம், எனக்கு வெறும் தந்தை தான். தந்தைக்கும் மகளுக்கும் இட குறுக்கிட ராஜ தந்திரிக்கு மட்டுமல்ல சொந்த அண்ணனுக்கு கூட உரிமை இல்லை. நீ பேசாமல் இரு. பாலதேவரே, குந்தவை, உனக்கு உன் பிரச்சனை மட்டும்தான், உன் தந்தைக்கு எத்தனையோ பிரச்சனைகள். நாடாளும் சக்கரவர்த்தி அல்லவா அவன், அவன் நிலையும் நீ கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இறுதியாக திருமண விஷயம் குறித்து குந்தவை நாச்சியார் என்னதான் சொல்கிறார் என்று கேளப்பா. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் விமலாதித்தனையே மணப்பேன், இல்லேனே மடிந்து விண்ணுலகம் செல்வேன் என்று சொல்லண்டா. நீ மறுபடியும் இளவரசி என்பதை மறந்து பேசுகிறாய். நான் இந்த நாட்டு இளவரசி என்பதால் தானே இந்த திருமணத்திற்கு மறுக்கிறீர்கள்? இதோ அண்ணா, இதோ இளவரசிக்குரிய சின்னங்கள். இவைகள் எல்லாம் அணிந்து கொண்டாதான மனமாற காதலித்தவரை விடுத்து மாற்றோனுக்கு மாலையிட வேண்டும். இனி இவைகள் எல்லாம் எனக்கும் தேவையில்லை, நான் இந்த நாட்டு இளவரசியும் இல்லை. ராஜேந்திரா, உன் தங்கையின் நிலை என்னவென்று கேட்டு தெரிந்து கொள். பரந்த சோழ நாட்டிலே எங்கேயாவது ஒரு ஓட்டை குடிசையாவது வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லண்ணா. அப்படியென்றால் இனி அரண்மனையில் இருக்க மாட்டாளாம் என்று கேளப்பா. உரிமை இல்லாத இந்த இடத்தில் உன் தங்கை ஒரு நாளும் வாழ மாட்டாள் என்று சொல்லண்ணா. ராஜேந்திரா, உன் தங்கை உலகம் அறியாதவள், வெளியே சென்றால் எப்படி வாழ முடியும் என்று கேட்டு தெரிந்து கொள். சோழ சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தில் நொண்டி முடவர்கள் கூட வாழ்கின்ற போது உன் தங்கை உழைத்து பிழைப்பது தானே கஷ்டம். வாழ முடியும் வரை வாழ்வேன். எங்கேயாவது பசி குப்பை மேட்டில் சாக நேர்ந்தால் அதையும் ஆனந்தமாக வரவேற்பேனை தவிர இந்த அரண்மனையிலிருந்து ஒரு காலமும் அல்லல் படமாட்டேன் என்று கூறண்டா. சக்கரவர்த்தியின் மகள் அனாதையை போல் நாடெங்கும் மறைந்து திரிந்தாள், அந்த இழிவு யாருக்கென்று கேளடா. என்னால் எந்த இழிவோ சக்கரவர்த்திக்கு ஏற்படாது என்று சொல்லா. குந்தவை, நீ சிறுபிள்ளைத்தனமாக ஏதேதோ முடிவு செய்கிறாய், இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நீ இங்கிருந்து போகவே கூடாது. அத்தை, என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் என் முடிவை மாற்றிக்கொள்ளவே முடியாது. மீண்டும் சொல்கிறேன், கேள். உன் உடம்பில் ஓடுவது என் ரத்தமாக இருந்தால் இந்த அரண்மனையில் இருந்து கொண்டே உன் உரிமைக்காக எவரையும் எதிர்த்து போராடி இருப்பாய். உன் உடம்பில் ஓடுவது என் ரத்தமாக இருந்தால் இந்த அரண்மனையில் இருந்து கொண்டே சாதித்திருப்பாய். இப்படி இளவரசி பட்டத்தை துறந்திருக்க மாட்டாய்.
நான் இளவரசிதான், சக்கரவர்த்தியின் திருமகள் தான். இங்கே இருந்து கொண்டே நான் நினைத்ததை முடிக்க போகிறேன். இது சத்தியம். சந்தேகமில்லை, நீ என் மகள்தான். ராஜராஜா, இப்போதாவது குந்தவி விமலாதித்தன் திருமணத்தை பற்றி ஒரு நல்ல முடிவை சொல்லப்பா. காதலர்களுக்கு திருமணத்தை முடிப்பதா அல்லது கட்டிக்காத்த சோழ பேரரசை எதிரிகளிடம் ஒப்படைப்பதா? எதற்கும் முடிவு சொல்லும் மக்கையாரே, இதற்கும் சொல்லட்டும். இவ்வாறாக தந்தைக்கும் மகளுக்கும் இடையே பாச போராட்டம் நிகழ்ந்திருக்கும் அக்காலகட்டத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி நாளென்றும் இரட்டை பாலி நாட்டு ஒற்றன் பாலதேவரிடம் சோழ நாட்டு ரகசியங்களை பெற்றுக்கொள்வான். இம்முறையும் ஒற்றன் வருவதற்கு கால தாமதமாகிவிட்டது. அப்போது என்ன பூங்கோதை, இத்தனை நேரம் ஒற்றன் வராத நினைக்கும் போது சற்று குழப்பமாக இருக்கிறது. அதோ வந்துவிட்டான் ஒற்றனே. இன்று சற்று தாமதமாக வந்தாலும் வந்தீர். பாலதேவர் பயந்தே போய்விட்டார். வணக்கம் ராஜதந்திரியாரே. என்ன ஒற்றனே, இன்று ஏன் இவ்வளவு நேரம்? என்ன செய்வது, சோழனின் கோட்டைக்குள் நுழைவது என்றால் அவ்வளவு எளிதாக வாய்க்கிறது. இந்நாட்டு மக்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றனர். ஏமாற்றவே முடியவில்லை. இதோ இதோ நமது மன்னன் சத்யாஸ்ரேயரின் ஓலை. நான் சொல்வதை கவனமாக கேள். நாளைய தினம் சோழ சக்கரவர்த்தியின் பிறந்த நாள் விழா. அதை முன்னிட்டு இங்கு அவரை ஒரு விருந்திற்கு அழைத்திருக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவான். வந்து உணவை சாப்பிடும் ராஜராஜ சோழன் மீண்டும் உயிரோடு அரண்மனைக்கு திரும்ப மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவர் சாப்பிடும் உணவிலோ பாலிலோ விஷத்தை கலந்து வைக்கப் போகிறேன். அந்த காரியத்தையும் நானே செய்துவிட்டு அழகாக தப்பித்துக் கொள்வேன். விடிந்தால் ராஜராஜனின் பிறந்த நாள் விழாவிற்கு பதிலாக இறந்த நாள் விழாதான் நடக்கப் போகிறது. சோகத்தில் இந்த சோழ நாடே மூழ்கி கிடக்கும். அந்த அரிய சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா? வருகின்ற பௌர்ணமி அன்று சத்யசேயர் பெரும் படையுடன் இங்கு வந்து சோழ நாட்டின் எல்லைகளை முற்றுகையிட வேண்டும். மற்ற விஷயங்களை இந்த ஓலையில் எழுதியிருக்கிறேன். நீ புறப்படு. நில் ஒற்றனே, ஒரு சந்தேகம். வா இங்கே. நீ வருவதும் போவதும் ஒருவரும் பார்க்கவில்லையே. அதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அட பாவி, உன்னை பிடித்து விட்டால் சக்கரவர்த்தியிடம் நிறுத்திவிடுவார்களா? பெரிய சக்கரவர்த்தி அவர்தான். நீங்கள் வெள்ளை காக்காய் பறக்குது என்று சொன்னாலும் அதற்கும் ஆமாம் என்கிறாராமே. நீ சரியான பேர்வெளி. புறப்படு. பாலதேவனின் அரண்மனைக்கு சென்ற அரசர் உணவை உண்ணாமல் தவித்தல். மன்னன் பாலதேவரின் சூழ்ச்சியை அனைவரின் முன்னும் எடுத்துரைத்தல். பாலதேவரே, உங்கள் நாடகம் முடிந்து விட்டது. இனி ஒன்றும் செய்ய முடியாது. யார் அங்கே? இழுத்து வாருங்கள் அந்த ஒற்றனை. சக்கரவர்த்திகளே, என்னை ஒன்றும் செய்து விடாதீர். நான் எல்லா உண்மையும் சொல்லிவிடுகிறேன். ஒற்றனே, ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பாலதேவரிடம் இருந்து அனைத்து ரகசிய செய்திகளையும் பெற்று சத்யாசிரனிடம் கொடுப்பது நீதானே? ஆம் மகாராஜா. இல்லை இல்லை, அவன் பொய் சொல்கிறான். பாலதேவரே, நிமிர்ந்து என்னை பாருங்கள். இதுவரை உங்கள் ஒற்றனாக வந்தது அவன். ஆனால் நேற்று இரவு உங்கள் ஒற்றனாக வந்தது நான். இதோ உங்கள் கைப்படை எழுதி கொடுத்த ஓலை. அதில் இருப்பது தங்கள் கையெழுத்துதானே? சக்கரவர்த்திகளே, ஒற்றனை போல் வந்து தாங்களா நடித்தீர்கள்? நாம் இருவருமே நடித்தோம். பாவம், நீர் தோற்று போய்விட்டீர். பூங்கோதை,
பாலதேவரே, நேற்று இரவு இவளிடம்தானே பாலில் விஷத்தை கலந்து கொடுத்து என்னை கொல்ல சொன்னீர்கள்? இவள் இரட்டை பாலினாட்டை சேர்ந்தவள் என்று நம்பித்தானே இவளிடம் அனைத்து காரியங்களையும் செய்ய சொன்னீர்கள்? இப்பொழுது நான் உண்மையை கூறுகிறேன். இவள் சோழ நாட்டை சேர்ந்தவள், என் நம்பிக்கைக்கு பாத்திரமானவள். அவ்வப்போது உங்களாலே போல் நடித்து நடக்கும் உண்மைகளை கூறிக்கொண்டே இருப்பார். பார்த்தீர்களா, உங்கள் நாட்டில் ஆண்கள் மட்டும்தானே ஒற்று வேலை பார்ப்பார்கள், ஆனால் எங்கள் நாட்டில் பெண்களும் ஒற்று வேலை பார்த்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவார்கள். மன்னா, பாலதேவர் ஒரு நம்பிக்கை துரோகி என்று தெரிந்தும் இத்தனை காலமும் அவர் ஆட்டி வைத்தபடியெல்லாம் ஆடினீரே, அந்த ராஜதந்திரம்தான் என்னவென்று எனக்கே தெரியவில்லை. அமைச்சரே, முல்லை முள்ளால் தானே எடுக்க முடியும்? இவன் சத்யாசீரனிடம் இங்கு நடப்பதை கூறுவதற்காக நம்மிடம் நல்லவனைப் போல் நடித்தான். இவனின் சதி வேலைகளை அறிவதற்காக யாம் உங்களிடம் பொல்லாதவனைப் போல் நடித்தேன். பாலதேவரே, உங்கள் விருப்பப்படி இனி எங்கு வேண்டுமென்றாலும் செல்லலாம். சக்கரவர்த்திகளே, என்னுடைய ராஜதந்திரத்தை உம்முடைய ராஜ தர்மம் வென்று விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள். சக்கரவர்த்திகளே, தாங்கள் எல்லோரையும் பெருந்தன்மையால் மன்னித்துவிடல்தான் அனைவரும் நமக்கு வெகு சீக்கிரத்தில் பகைவர்கள் ஆகிறார்கள். எதையும் மறந்து மன்னித்துவிடும் தன்மைதானே நம் தமிழரின் நாகரிகம் என்றுமே அழியாமல் இருக்க காரணம். சக்கரவர்த்திகளே, தாங்கள் என்னை சோதித்ததற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா? எங்கள் சோழ நாட்டின் தலைவாசலாக விளங்கும் வேங்கை நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் நீ மாற்றான் படைக்கு பயப்படுகிறாயா, அல்லது சுதந்திர புருஷனாக நினைக்கிறாயா என்பதை அறிவதற்காகவே உன்னை நான் சோதித்தேன். மேலும் என் உயிரினும் மேலான இந்த சோழ வம்சத்தின் குலவிளக்கை மனம் முடிப்பவனின் வீரம், தன்மானம், சுயமரியாதை குற்றி அறியவே யாம் உன்னை சோதித்தோம். தந்தையே, என்னை சோதித்து பார்த்ததன் காரணத்தை அறியலாமா? சொல்கிறேன் மகளே. காலம் முழுவதும் உடன் வாழும் மணாளன் மீது உண்மையான அன்பும் எந்த ஒரு சூழ்நிலையும் ஆடம்பர வசதியை விரும்பாத மனப்பக்குவமுள்ள பெண்ணாக நீ உள்ளாயா என்பதை அறிவதற்காகவே உன்னையும் சோதித்தேன். அப்பா. தந்தையே, நீங்கள் என்னை சோதித்ததற்கு காரணம் அறியலாமா? எனக்கு பெண் இந்த பறந்து விரிந்த சோழ சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாற்ற போகும் பொறுப்பு உன்னிடம் உள்ளது. அப்படிப்பட்ட நீ நட்பு, அன்பு, பாசம் ஆகிய உணர்ச்சிகளுக்கு உட்பட்டு நம் நாட்டு மக்களை மறந்து உன் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே உன்னை நான் சோதித்தேன். மன்னா, என் மனதிலும் சில சந்தேகங்கள் உள்ளன, அடியேன் கேட்டு தெளிவு பெறலாமா? கேளுங்கள் அமைச்சரே. பெரும் பொருச்செலவில் பல்லாயிரம் கணக்கான மக்களை வைத்து பெருவுடையார் கோவிலை அமைத்ததற்கு என்ன மன்னா காரணம்? அமைச்சரே, கோயில் என்பது கடவுளை வணங்குவதற்காக மட்டுமல்ல, நம் நாட்டு மக்களை காப்பாற்றவும் தான். நாட்டு மக்களை காப்பதற்கும் கோவிலுக்கும் என்ன மன்னா தொடர்பு? தொடர்பு இருக்கிறது அமைச்சரே. எதிரிகள் நம் நாட்டின் மீது போர் தடுக்கும் போது நம் நாட்டின் பெண்டீர்களையும் குழந்தைகளையும் முதியோர்களையும் காப்பாற்றவே இவ்வளவு பெரிய கச்சலையாம் நிறுவியுள்ளோம். கோவிலுக்குள் எதற்கு மன்னா கிணறு, அவ்வளவு பெரிய மழைப்பள்ளி, தாழ்வாரங்கள்? கோயிலுக்குள் மக்கள் தங்கும் போது அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைக்காக நீருக்கு கிணறு, உணவு அளிக்க மடப்பள்ளி, மழைக்காலங்களில் தங்குவதற்கு தாழ்வாரங்கள், உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பதற்கு தொட்டிகள், குதிர்கள், மேலும் நம் பகைவர் ஊடுருவாமல் இருக்க இவ்வளவு பெரிய மதில் சுவர், அதனை அடுத்து அகலி. என்ன அமைச்சரே, போதுமா விளக்கம், இல்லை இன்னும் வேண்டுமா? இன்னும் சிறிய சந்தேகம் அண்ணா. கேளுங்கள் அமைச்சரே. கோவிலின் உயரத்திற்கு காரணம் என்னவோ மன்னா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியில் பிறந்த நான் என் தாய் தமிழின் சிறப்பினை உணர்த்துவதற்காக, தமிழில் மெய்யெழுத்துக்கள் 18 என்பதை உணர்த்த லிங்கத்தின் நடிப்பகுதி 18 அடி உயரம், தமிழில்
உயிரெழுத்துக்கள் 12 என்பதை உணர்த்த லிங்கத்தின் அடி 18 அடி உயரம். தம் உயிரும் மெய்யும் தழுவி உயிர்மை பிறக்கின்றன. அப்படி பிறந்த உயிர்மை எழுத்துக்கள் 216 என்பதை உணர்த்த கோவில் கோபுரத்தின் உயரம் 216 அடி. தமிழில் மொத்த எழுத்துக்கள் 247 என்பதை உணர்த்த லிங்கத்துக்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரம் 247 அடி. இந்த கோயில் எனக்கு பின் 7 தலைமுறைகளை கடந்தும் நம் தமிழரின் கட்டிடக்கலைக்கும் நம் தமிழரின் பெருமைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதே இந்த அடியேனின் விருப்பம். என்ன ஒரு தொலைநோக்கு சிந்தனை மன்னா! நீ வீர் சக்கரவர்த்தி என்பதற்கு உங்களின் தொலைநோக்கு பார்வை, அரசியல் சாணக்கியத்தனம், பகைவனிடமும் இரக்கம் காட்டும் நற்குணங்கள் சாட்சி. மன்னா, நீ வீர் பல்லாண்டு காலம் சிறப்புடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன். மன்னர் மன்னா, வாழ்க பல்லாண்டு! ராஜகேசரிவர்மன், வாழ்க வாழ்க! திருமுறை கண்ட சோழ, வாழ்க வாழ்க! சக்கரவர்த்தி ராஜாதிராஜன், வாழ்க வாழ்க! ராஜராஜ சோழ, வாழ்க வாழ்க! புரியுதா? ராஜராஜ சோழனின் கலைத்திறன், அரசியல் சாணக்கியத்தனம், ஆளுமை என அனைத்திலும் சிறந்த மாமன்னர் என்று நல்லா புரியுதா? என்னே ராஜராஜ சோழனின் பெருமை! இப்போதான் தாத்தா நான் தமிழன் சொல்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. இனிமேல் ஒவ்வொருவரும் பேருக்கு தமிழன் என்று சொல்லாமல் தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு அனைத்தையும் புரிந்து தமிழனாகவே வாழ்வோம். என்றும் தமிழ், ஏதிலும் தமிழ், தமிழன் என்ற உணர்வோடு தமிழனாவே வாழ்வோம். நன்றி, வணக்கம்.